ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஃப்எம். நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் சூப்பராக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். என்னடா அவன் பின்னாடி நின்று பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா கண்ணு ஃபுல்லும் ரெட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செவந்திருக்கு. ரெட்டாக செய்யானு எல்லாரும் செக் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வேலச்சேரியில் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, கண்ணு நேற்று நைட்லேருந்து ஒரு ரெட்டிஸாக இருக்குது. ஸோ மெட்ராஸ் ஐயா என்னன்னு தெரியல, செக் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ மெட்ராஸ் ஐ இப்போ ரீசெண்டாக பரவிட்டுருக்கு போல். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராச்சும் மெட்ராஸ் ஐ வந்துச்சுன்னா, உங்களுக்கு யாராச்சும் ஐ ட்ராப்ஸ் எதுவோ வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். நான் உள்ளுக போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது மெட்ராஸ் ஐதானா? அவங்க வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் கேட்டேன், டாக்டர்கிட்ட, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேணாம், நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் நான் அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரீசெண்டாக வந்து சென்னையில் எல்லாத்துக்கும் மெட்ராஸ் ஐ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும். நான் கேட்டேன், ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் என்ன சார், என்ன நம்ம எடுக்கணும் மெட்ராஸ் ஐ வராமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ நம்ம கையில் எதுவும் இல்லை. ஸோ வந்த பிறகு தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாப்பில். ஸோ அதுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து எழுதி தந்திருக்காரு. என்ன மெடிசன்ஸ் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா, இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும் இல்லையா, அதனால. ஸோ அந்த மெடிசன்ஸ் நான் சொல்லலை. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மெட்ராஸ் ஐ வந்துச்சு, இல்லை கண் வந்து எதுவும் ஊறுற மாதிரி இருந்துச்சுன்னா, இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வந்து எதுவும் ஐ ட்ராப்போ எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ராப்பராக டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஐ நம்ம ஐ சம்மந்தப்பட்டது இல்லையா, நம்மளுக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் ஸோ என்ன வேணால் எடுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெட்ராஸ் ஐயில் கண் வந்து ரெட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை. ஐ செக்கப் முடிச்சுட்டு ஸோ வர வழியில் பார்த்தேன், கருப்பட்டி காஃபின்றது சொல்லி ரொம்ப நாளாக பிடிக்கணும்னு ஆசை இங்கே வந்து. ஸோ அதான் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி ப்ளஸ் வந்து நாட்டு சக்கரை கண்ட்ரி சுகர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குடிச்சு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. ஸோ வந்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி நீங்கள் இன்னும் டேஸ்ட் பண்ணுங்கள். வீட்டில் நான் எப்போயுமே கருப்பட்டி காஃபி தான் குடிப்பேன். ஸோ ஊரில் வந்து இதான் எனக்கு பழக்கம், கருப்பட்டி காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற எல்லா ஸ்வீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் இல்லாமல் வந்து நார்மலான அந்த பனையிலேருந்து வரும் இல்லையா, அதிலேருந்து தயாரிக்கிற சுகர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க கூட. ஸோ அப்படி தான் போட்டிருக்காங்க. காஃபியும் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.